Spartans, what is your profession? Welcome back to this great room gaming. இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா கஷ்ட மேட்ச் 4v4 பார்க்க போறோம். தரமான வேற லெவல்ல அப்படிதான் நடந்திருக்கு. புதுசா யாராவது நம்மளோட சேனல் பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து தோர் மட்டும்தான் இருக்காப்புல. தோரையும் அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டாங்க. பூஜ்ஜியமுக்கு 1 என்ற செட் கணக்கில் வந்து ஆப்போசிட் வந்து லீடிங் விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. ஆப்போசிட் வந்து முதல் மேட்ச்சு தன்னோட கைவசப்படுத்திட்டாங்க முதல் ரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம டீமு முன்னேறி போகிறோம் நம்ம வந்து அடுத்து வின் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கிறதுனால நம்மளோட டீம் வந்து மெம்பர்ஸ்லாம் முன்னேறி போகிறோம். நமக்கு ஒரு ட்ராக்கு கிடச்சி ஒன்றும் சரிப்பட்டு இல்லை, விழுகலை போல அவன் குளோவல் போட்டு கவர் எடுத்துக்கிட்டான். அடுத்து நம்ம கொஞ்சம் டேமேஜ் ஆகி போனோம்னால நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணிக்குவோம், லைஃப் ஏற்றிக்குவோம். ஓகே, யாரும் சீக்கிரம் எல்லாம் அப்ரசன்டி வாங்க, முடிஞ்சால் அடிச்சு பாருங்கள், யாராக இருந்தாலும் அடிதான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு லெவலாக விளையாட வேண்டியதான். அடித்தா மண்டையிலே போட்டு செருப்பில் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷாட்டுகள் வரும். கிரேட்டர்னா அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அப்புறம் ஆளை தானே செய்வாங்க, பார்ப்போம் என்ன. அதுதான் உண்மையும் கூட, நம்ம அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எந்த டீமுக்கிட்டையும் அடி நின்று வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ரிவெஞ்ச்லாம் கிடையாது, அப்பே கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒவ்வொரு பிளேயரும் தரமான ஹிட்டிங் எபிலிட்டியோட 4 வேறு மாதிரி வேறு லெவல் பிளேயர்ஸ். அதாவது அங்கே போகிற அண்டர்ஸ்டாண்டிங், அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டு பிளேயர்ஸுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். சில டயத்தில் கோளாறு பண்ணிடுவோம், அப்போ தான் தப்பு நடக்குமே தவிர மற்றபடி அடி ஒன்று இடிமேலிக்கு இருக்கும்.
சில டயத்தில் வச்சு நமக்கு சாத்தி போடுவாங்க. படுத்துருச்சு தெரியாமல் அந்த படுக்கிற பட்டன் அமுத்துறப்ப நமக்கு மேலே தலையில் வச்சு சொருகிட்டாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இருக்கிற நம்ம சைடு மூணு பேர், அவங்க சைடு நாலு பேர், தோறு போராடுறாப்புல, டீயனும் போராடுறாப்புல, புரோஹிக்கும் போகிறாங்க, குருட்டாங்கில் வச்சு நம்மால் சொருகிறாப்புல. அங்கே இருக்கிற நம்மால் குளோவால் ஏன் இல்லையா என்னன்னு தெரில. குளோவால் வந்து அதிகமாக இறக்க மாட்டேறான் என்னான்னு தெரில. குளோவால் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் ப்ரோ விக்கி. ப்ரோ விக்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து பிறந்து விட்டாங்கன்ட்டு நம்மால் டிஎன்சிவா போராடிக்கிறாப்புல ஒன்றும் பண்ண முடியாது. ஒன் விசஸ் போர் வச்சு குத்து குத்துன்னு குத்திவிட்டாங்க நாலு மூலையில் இருந்துட்டு. அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்போசிட் நாலு, நம்ம ரெண்டு தான் லீடிங் போயிட்டாங்க ரெண்டு மேட்ச்சு. ஆனால் நம்மளால் கம்பேர் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான் நம்மளோட டீமு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கின்ற. வழக்கம் போல் நம்ம யூஎம்பி எடுத்தாச்சு, அடுத்து ஒரு குளோவால், அடுத்து ஒரு வெஸ்ட்டு, அடுத்து ஒரு ஹெல்மெட்டு எடுத்து போட்டாச்சு. வேகமாக போய் சரி அடிக்கலாம், நம்ம வேறு லாஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக 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 வேணுன்ட்டு நானும் டீயனும் போனோம். அதுபோக வேலூர் ஜெயில வெள்ளையடிச்சு வாடகை விட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் அடிக்கு சில சாட்டுகள்லாம் எடுத்து ஆட்டு சத்து புத்து புத்து அந்த மேனிக்கு சொருகும்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு விழுங்கும். நம்ம என்ன சொம்பையெல்லாம் கிடையாதுல பார்த்துருப்பீங்க. அது மேனிக்கு வேகப்பட்ட எட்ஸ் ஆட்டுகள் அடிச்சாச்சு. இந்த ரவுண்ட்லாம் நம்ம ஆளையில வச்சு சாத்தி விட்டாங்க. அடுத்து அஞ்சு நம்ம ஒரு மேட்ச் லீடிங் போயாச்சு. அப்பயே நான் சொல்லிட்டேன் இப்படியே ரெண்டு ரவுண்டு நீட்டாக முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம், தேவையில்லாம் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் லைஃப் வச்சுட்டு அவனை அடிச்சாச்சு. இன்னொரு ஆள் எவனா வரானா அப்படின்னு பார்த்தேன், காணா அவனை போட்டு விட்டேன். நம்மளே நம்ம ஆள் நாலு பேர் இருக்காங்க, எல்லாம் மூணு பேர் இருக்காங்க, அவங்க இல்லை ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. நேக்கா இந்த ரவுண்ட் எடுத்துவாங்க எப்படினாலும் நம்ம பிள்ளைங்க. அப்போ இருந்து நம்மளோட டிஎன்சிவா நம்மளை விட மாட்டாப்புல. இசரை காப்பாற்றுகிறார் வெறித்தனமாக, வேறு லெவலில் காப்பாற்றிக்கிட்டாப்புல. நம்மளை காப்பாற்றுறதுல வந்து நம்மால் டிஎன்சிவா மும்புரமாக இருப்பாப்புல. ஆறுக்கு நாலு அப்படின்ட்டு கண்டினியூவாக இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சு விட்ருவோம். இந்த ரவுண்ட்லேயே அவங்கக்கிட்ட அவங்களை வந்து மேலே வர விடக்கூடாது. இந்த ரவுண்ட் நேக்கா என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு ஒரே நல்ல ஒரு ஹெட்டில் விழுந்துருச்சு. ஒரு ஹெட் ஷாட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாப்பா என்ன கிளிப் பண்ணா தந்துரு ஹெட் ஷாட். எஸ் ஹெட் ஷாட்டில் வந்து நமக்கு அரைவாசி தான் லைஃப் இருக்க வச்சு, கொஞ்சம் லைஃப் ஏற்றிக்குவோம். ஆப்போசிட்டில் வேறு ரெண்டே பேர் தானே நீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம டீமில் ஒருத்தன் யாரோ டவுன் ஆகிட்டாங்க. நான் லைஃப் ஏற்றுருக்கு கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவுண்டு இது அட்டாக்கிங் ஆடுறதுக்கு தயார்ன்ட்டு அங்கே அங்கே கண்டினியூவாக அங்கே ரெண்டு டவுன் விழுகுது. டிஎன்சிவா அண்டு ப்ரோ விக்கி அங்கே வந்து தம்பி தான் ஆடிட்டு இருந்தான் நினைக்கிறேன். எஸ் முடிச்சுவிட்டாங்க, ரெண்டு பேர்த்த முடிச்சுவிட்டாங்க. நம்ம அதில் ஒரு ஆள், அவங்க இல்லை ரெண்டு ஆள் லைஃப் ஏற்றிட்டு தான். எனக்கு ட்ராக் அடிக்க பார்த்தேன், ஒன்றும் இல்லை சில்லறை ஆகி போச்சு. ஆனால் குளோவெல்லாம் நான் இறக்கிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஃபுல்லாக அடிக்கிறதான் பண்ண பிளானே. அடுத்து ஆப்போசிட்டில் வந்து இன்னொருத்தன் தான் இருக்கேன், நம்மளும் ஒருத்தன் தான். ஒன் விசஸ் ஒன் ஆகும். இவனை எப்படி இருந்தால் நம்மளால் போட்டுடலாம். வந்துகிட்டு இருந்தேன், இதே என்னால் முடியும், என்னால் பிளான் பண்ணி ரெண்டு குளோ அவங்க என்னால் அடைக்க முடியும் அப்பயும் தோணுச்சு. சரி அப்படி பண்ணக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணலை. ஆனால் ஆப்போசிட் என்னமோ ஜோன் சர்வே பண்ணுற மாதிரி கடைசியில் ஜோன் வரைக்கும் கொண்டு போய் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறையா பக்கிட்டு பார்த்துட்டேன். மேட்ச் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில்
கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.